புவியினில் பரத்வாஜ செல்லும் வழி புவனேஸ்வரி சுவாமிகள் சொல்லும் வழி சக்தி கடலில் பக்தி படகில் முக்தி பயணம் போகும் வழி தித்திக்கும் தமிழில் பாடும் வழி புவியினில் பரத்வாஜ செல்லும் வழி புவனேஸ்வரி சுவாமிகள் சொல்லும் வழி ஸ்ரீமென்னும் மந்திரத்தை நாடும் வழி நல்ல ஆனந்த நிலையை காணும் வழி திருவிளக்கின் தீப ஒளியினிலே தேவியின் தரிசனம் தோன்றும் வழி புவியினில் பரத்வாஜர் செல்லும் வழி புவனேஸ்வரி சுவாமிகள் சொல்லும் வழி அன்னையின் பாதத்தை அடையும் வழி அவனிய துன்பத்தை வெல்லும் வழி நினைத்தது என்றும் நடக்கும் வழி நம் நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கும் வழி புவியினில் பரத்வாஜர் செல்லும் வழி புவனேஸ்வரி சுவாமிகள் சொல்லும் வழி சக்தி கடலில் பக்தி படகில் முக்தி பயணம் போகும் வழி தித்திக்கும் தமிழில் பாடும் வழி புவியினில் பரத்வாஜ செல்லும் வழி புவனேஸ்வரி சுவாமிகள் சொல்லும் வழி We'll be right back.
நோய்க்கெல்லாம் மருத்துவம் கண்ட பாலா மந்திரத்தால் நோய்களை வென்றார். நோய்க்கொள்ளும் நோய்க்கெல்லாம் மருத்துவம் கண்ட பாலா மந்திரத்தால் நோய்களை வென்றார். மகிமைகள் பூரியும் நாயகனே பாப்பாக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா அப்பா சொன்னாங்க பரதவ சுவாமிகளை போய் பார்க்கலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் சுவாமிகள் வந்து பூஜை செஞ்சு செவ்வாழை பழமும் வெண்ணையும் கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்லோகம் கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அதை செஞ்சுட்டே வந்தோம். எங்களுக்கு நல்லபடியாக ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டா பாப்பா, சளி இருமல். மாதத்தில் 20 நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கைமாக தான் இருந்தோம். அப்போ அதுக்கும் சுவாமிகிட்ட வந்து கேட்டோம், ஒரு பஸ்மம் கொடுத்தாங்க பாப்பாவுக்கு.
அதை தண்ணியில் கலந்து கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு வந்தால் இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கமே நாங்கள் போகிறதில்ல, குழந்தை ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறா. எங்கள் அதுக்கப்புறம் இன்னும் அற்புதம் சொல்கிறேன், எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து ஐசியூவில் ரொம்ப உடம்பு சரியாமல் ஐசியூவில் இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டோம். டாக்டருங்க வந்து மூணு நாளாக எந்த ஒரு இதுவே சொல்லலை எங்களுக்கு. முடியாதுன்ற பட்சத்தில் நாங்கள் சுவாமிகிட்ட வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்து முறையிட்டோம். சுவாமிகள் வந்து எங்களுக்கு நான் நல்ல ஒரு பதில தான் சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் போயிட்டு நல்ல புவனேஸ்வரி அம்மா ஸ்லோகெல்லாம் சொல்லி நல்ல வேண்டிக்கிட்டோம். அவள் ரெண்டே நாள் அவள் நல்லா சுகமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாள். அதுக்கப்புறமா மறுபடியும் என் தங்கச்சிக்காக வரனுக்காக வந்திருந்தோம். வரன் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி மூணு மாதத்துலேயே எங்களுக்கு நல்ல வரன் நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு இப்போது கல்யாணம் முதல் பத்திரிக்கையை நாங்கள் சுவாமிக்கிட்ட வந்து வச்சு ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தோம். இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எத்தனோ பேர் இந்த மாதிரி குழந்தை இல்லாமையும் கல்யாணம் ஆகாமையும் இன்னும் எவ்வளோ பிரச்சனையில் இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் வந்து பரத சுவாமிகளை பாருங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் குறைங்களை. புவனேஸ்வரி அம்மா இருக்காங்க, அவங்க 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 சொல்கிற காட்டுற வழியில் நடந்துக்கோங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நானும் எனக்கு வேலைக்காக வந்து சுவாமிகளை பார்த்தேன், அது இன்டர்வியூவும் போயிட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய வந்து அந்த வேலைக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக அது வேலை எனக்கு தான் கிடைக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு புவனேஸ்வரி அம்மாவும் பரதவ சுவாமிகளும் துணையாக இருக்காங்க, அந்த வேலை வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலிமா இதை எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னா, நம்பிக்கையோடு வாங்க. 100% உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது இங்கே வர்றீங்க அப்படின்னு உங்களுக்கு பிராப்தம் இருக்குது தான் அர்த்தம். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கை வாங்க. வந்து சுவாமிகளை பாருங்கள், உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்குது. நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம், நம்பிக்கையாக தான் இருக்கோம். எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். கஷ்டப்படுறவங்கெல்லாம் இது இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். இங்கே நடக்கிற கோபூஜையில் வந்து கலந்துக்கோங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே இங்கே வந்தாலே பசியே எடுக்காது. அந்த பூஜையில் உட்காந்துருந்தோமா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே பூஜையிலேயே மெய் மறந்து போயிடுறோம். வந்து கோபூஜையை பாருங்கள், அஷ்டமி பூஜையில் கலந்துக்குங்க, பௌர்ணமி பூஜையில் கலந்துக்குங்க. எது எது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த பூஜையில் ஒரு முறையாவது வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன பவர் இருக்குதுன்னு. வந்து பாருங்கள், நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில், எங்கேயாவது ஒரு நல்ல வழி கிடைக்காதான்னு எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல வழி காட்டுறாரு. வந்து எல்லாரும் இந்த பூஜை வந்து கலந்துக்கோங்க. கலந்துக்க முடியாதவங்க வந்து பாருங்கள், டிவிலையாவது பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் வரும்போதெல்லாம் பாருங்கள். எவ்வளோ பெரிய எவ்வளோ அற்புதங்களெல்லாம் சொல்கிறாங்க, அப்படியே மெய் சிலிர்ந்து போகுது இந்த அற்புதங்களெல்லாம் கேட்கும் போது. இது எவ்வளவோ ஜெய் புவனேஸ்வரி அம்மாவுடைய மகிமை தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள் பூஜையெல்லாம். சுவாமிகள் பாதத்தில் வந்து உங்கள் கோரிக்கையெல்லாம் வைங்க, நிச்சயமாக நடக்கும். எங்களை பாருங்கள், எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது. நிஜம், ஜெயம், ஜெயம், ஜெயம் நடக்கும். ஜெய் புவனேஸ்வரி அம்மா, ஜெய் பரத்வாஜ் சுவாமிகள். நன்றிகள்.